காலம் கிரகங்களின் கையில். உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம், மதுரை. ஓம் சாய்ராம், குருவே நமக. உலகமெங்கும் ரசிக்கக்கூடிய புதிய வரலாறு டிவி மற்றும் அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு யோக ஜாதக வரிசையிலே இன்றைக்கி மிதுன லக்னம் சிம்ம ராசிக்கான அந்த யோக ஜாதக விளக்கத்தை பார்ப்போம். உதாரண அமைப்போடு யோக ஜாதகம் எப்படி இருக்கும்? எப்பொழுதும் போல் எடுத்த உடனே கண்ணை மூடிட்டு சொல்லணும். லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், ராசி ராசிபதியும் வெளிச்சமாக இருந்தால் கூடுதல் சிறப்பு அப்படிதான் சொல்லணும். லக்னம் கெட்டுப்போனால் என்ன யோகம் இருந்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கு தகுதி அந்த ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்காது. அப்போ ஜாதகத்தின் தலைமகன் லக்னம் தான். லக்னம் ஒளித்துவமாக இருக்கணும். அப்புறம் பூர்வபுண்ணிய அதிபதிகள், கேந்திர அதிபதிகள்லாம் நல்லபடியாக இருக்கணும். தசாபுத்திகள் அடுத்தடுத்து வரணும். பொதுவாகவே ஜாதகம் ஒளி மிகுந்ததாக இருக்கணும். என்னுடைய மானசீக ஆசான் குருஜியா சொல்வார், பல பலன் பல பலன் என்ன ஒளி, அப்போ இங்கே லைட்டாக அடிக்குது. அப்படி இல்லை, கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒளி கிரகங்கள். ஜாதகத்தில் ஒளியை இழந்திருக்கக்கூடாது. அவயோக தசை வந்தாலும் கூட அந்த ஒளி கிரகத்துடைய அமைப்புகள் இருந்துச்சுன்னா நல்ல அந்த அவயோக, அதாவது 6-8-12 எட்டாம் இடம் வெளிநாடு சென்று பழக்க வைக்கும், 12 வெளிநாடு சென்று பழக்க வைக்கும், 6ஆம் இடம் நல்ல வேலையில் அமர்த்தும், கடன் வாங்கி தொழில் செய்ய அமைப்புகளையும் கொடுக்கும். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் பலன்கள் வித்தியாசப்படும். இப்படி யோக ஜாதக அமைப்பு இப்படி தாங்க இருக்கும். இப்போ இந்த உதாரண ஜாதகத்தை விளக்குகிறேன். யோக ஜாதகம் மிதுன லக்னம் சிம்ம ராசி. லக்னம் மிதுன லக்னத்தை குரு 9ஆம் இடத்துலேருந்து பார்க்கிறார். சிறப்பு 5-9 லக்னம் இந்த இடங்களில் பூரா வெளிச்ச கிரகங்கள், இந்த சுப கிரகங்கள் இருக்கணும். குரு, சுக்கரன், வளர்பிறை, சந்திரன், தனித்த புதன் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும்னு. அப்போ குரு 9லிருந்து லக்னத்தை பார்க்குறாரு, ராசியையும் பார்க்கிறார். சந்திரன் ராசி, சிம்ம ராசி, ராசியையும் பார்க்கிறார். அங்கே செவ்வாய் இருக்கு, செவ்வாயையும் பார்க்கிறார். அடுத்து மிதுன லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி லக்னாதிபதி 5லிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். அப்போ குரு பார்வை லக்ன ராசிக்கு விழுகுது, 9ஆம் இடத்துல உள்ள சூரியன் புதனுக்கு விழுகுது, செவ்வாய்க்கு விழுகுது. முக்கியமான கிரகங்களுக்கு பிறகு குருவின் ஒளி இங்கே நல்ல அமைப்போடு இருக்குது. குரு தனிச்சு தான் இருக்கார். அப்போ பார்க்குற குருவுக்குமே இருட்டு வந்துச்சுன்னா பார்வை திறன் குறையும், இந்த மாதிரி வந்துடுச்சு. அடுத்து பரிவர்த்தனை. பரிவர்த்தனைனா ஒவ்வொரு கிரகங்கள் தொடர்பு, இது ஒரு தொடர்பு தான். அப்போ மிதுன லக்னம் லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் பரிவர்த்தனைக்காக 4ஆம் இடத்துல. அப்போ கல்வி அமைப்பில் நல்ல அமைப்பு இருக்கும். தாயார் வகையிலையும் நல்ல அமைப்பு இருக்கும், மனைவி வகையிலையும் நல்ல அமைப்பு இருக்கும். புதன் சுக்கரன் பரிவர்த்தனைக்காங்க, சரி எல்லாமே சொல்லியாச்சு. தசாபுத்தி நல்லா வரணும், தசாபுத்தி நல்லா இருக்கணும். ஏன்னா அதான் என்ன தான் யோகம் இருந்தாலும் நடக்கிற தசாபுத்திகள் சரியில்லைன்னா பாவத்துவம் ஊட வந்துச்சுன்னா டிஸ்கனெக்ஷன் ஆகி வாழ்க்கை தரம் குறைஞ்சு இருக்கும். சில ஜாதகங்களில் சகட யோகம் மாதிரி சில காலம் நல்லாயிருக்கும், அப்புறம் ஃபெயிலியர் ஆகும், அப்புறம் நல்லாயிருக்கும், ஃபெயிலியர். இது சகட யோகம். சகடம்னா சக்கரம், சக்கரம் சுத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு தனியாகவே ஒரு பதிவு பண்ணலாம், சகட யோகம் என்றால் என்ன அப்படிங்கிறத தனியாக போடலாம். இப்போ வந்து யோகமான ஜாதகத்தில் தசாபுத்தி அடுத்தடுத்து வரும், நல்ல அமைப்பில் தொடர்ச்சியாக அப்படியே வரும். சிம்மத்தில் மகம், பூரம், உத்தரம் 3 நட்சத்திரங்கள் இருக்குங்க. மகம்னா கேது, சுக்கரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு வரும். பூரத்தில் சுக்கரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு குரு தசைகள் வரும். உத்தரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, இது தொடர்ச்சியாக வரும். இது வந்து ஒரு உதாரண ஜாதகம் தான். அவங்கவுங்க ஜாதகத்தோட ஆயுள் ஸ்தானம் இருக்கு பாருங்க, அந்த இதை வச்சுக்கிட்டு தசைகள் கூடலாம் குறையலாம். ஆனால் வரக்கூடிய தசைகள் வெளிச்சமாக இருக்கணுங்க. என்றைக்குமே பாவத்துவமான சனி, செவ்வாய் லக்னத்தோடோ 5ஆம் இடத்துலோ ராசியோடு தொடர்பு கொண்டால் அது யோக குறைவான ஜாதகம் தான், கண்டிப்பாக அடித்து சொல்லலாம். தசாபுத்திகள் என்னதான் நல்லா வந்தாலும் அந்த அதை வந்து பிக்கப் பண்ணுற அந்த அமைப்பு லக்னத்துக்கு, அதாவது ஜாதகத்துக்கு அந்த திறன் இருக்காது
அப்போ யோக ஜாதகம் அடிபட்டு போகும், இப்படி தான் பார்க்கணும். இதை விளக்கியாச்சு. அடுத்து நான் இன்னும் முக்கியமானது சொல்லணுங்க, கோல்சாரம். கோல்சாரம் 20% பார்க்கத்தான் வேணும். அது சனியின் கோச்சாரம்னா கண்டிப்பாக பார்க்கத்தான் வேணும். இப்போ சிம்மத்துக்கு கண்டகச்சனி 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். அப்போ ராசி ஜாதகர் ஜாதகருக்கு ஒரு மந்தநிலையை உருவாக்குவார். 7ஆம் இடம் அவரது கணவன், வாழ்க்கை துணை. பெண்ணாக இருந்தால் சிம்ம ராசியில் ஆணுக்கும், ஆண் சிம்ம ராசியாக இருந்தால் பெண்ணுக்கும் ஒரு இருட்டுத்தன்மை 2025 இருக்கும். இது பொதுவானது, அனைவருக்கும் பாதிக்காது. அப்போ சிம்ம ராசியில் பிறந்த அனைவருக்குமே இந்த கண்டகச்சனி பாதிக்குமா அப்படின்னு சொன்னோம்னா எத்தனை பேர் ரிலீஃப் ஆகிடுறாங்க. இந்த கண்டகச்சனி நேரத்தில் தான் சொத்து வாங்குவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? முதல்ல முக்கியமாக பார்க்க வேண்டியது சுய சாதகத்தில் நல்ல பலன் இருக்கிறதா அப்படின்னா, இருந்துச்சுன்னா இந்த கண்டகச்சனி வரும் பொழுது ஒரு தடவை போய் ட்ரை பண்ணுறது 2 முறை 3 முறை போக வைக்கும். சனி சனி தான். அப்போ தசாபுத்தி நல்லா இல்லைன்னா அந்த 2.5 வருஷமும் அவருக்கு பிரயோஜனம் இல்லாமல் துன்பங்கள், கடும் துன்பம், துன்பம், துன்பம். இப்படி தாங்க ஒளி நிலைகள். இருளாக இருந்தால் நன்றாக இல்லை, ஒளியாக இருந்தால் தான் நல்ல அமைப்பு. சுபத்துவம் ஒளி, பாவத்துவம் இருள். இதை தாங்க அடிப்படை பேசிக்காது தான் ஜோதிடத்துக்கு. இது ஒரு ஜாதகம், மிதன லக்ன சிம்ம ராசி. இது ஒரு ஜாதகம். இப்படித்தான் யோக ஜாதகம் இல்லை, பல வடிவங்கள் இருக்கும். பல லட்சம் பேர் கொண்ட இந்த பூமியில் ஒவ்வொருத்தரும் சிம்ம ராசி, மிதன லக்ன சிம்ம ராசி எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்கவுங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தை, யோகமான ஜாதகமாக, அது சம்மந்தப்பட்ட கேள்விகள், கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், வெளிநாட்டு பயணங்கள், கூட்டு தொழில், எதுவாக இருந்தாலும் எனது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு கிரக விளக்கம் கொண்டு தெளிவாக கேட்டுப்பெறுங்கள். புதிய வரலாறு டிவி அப்படிங்கிற சேனல்லையும், அஸ்ட்ரோ சாய் செல்வம் அந்த யூடியூப் சேனல்லையும் ஏற்கனவே பிளேலிஸ்ட்டை போனீங்கன்னா, அஸ்ட்ரோ சாய் செல்வம் பிளேலிஸ்ட்டை போனீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோகள் இருக்குது. பார்த்து பயன்பெறும் உண்மையான ஜோதிடத்தை புதிய வரலாறு கூறுகிறது. இது ஃபேஸ்புக்னால் சாய் செல்வம் சாய் செல்வம் போனீங்கன்னா ஏகப்பட்ட பதிவுகள் இருக்குது, எழுத்து பதிவுகள், அதுலேயும் வீடியோவும் பதிவுகளும் சேர்ந்து வருது, பாருங்கள். நாளை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அபிமான மதுரை ஜோதிடர் சாய் செல்வம். நன்றி. காலம் கிரகங்களின் கையில். உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம், மதுரை.